our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பத்திமேயு என்றொரு குருடனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவனை இருள் சூழ்ந்திருந்தாலும் அவன் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தான். ஆகையால்தான் தன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசாமலிரு என்று சொன்ன போதும் அவன் நிறுத்திவிடாமல் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டான். இயேசு கிறிஸ்து மட்டுமே தன்னை சுகமாக்க முடியும் என்பதை அவன் நம்பினான். எத்தனை அதிகமாய் ஜனங்கள் அவனை அதட்டினார்களோ அத்தனை அதிகமாய் அவன் இயேசுவை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு தனக்கு கண் பார்வையை அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். பல ஆண்டுகள் இருளின் பிடியில் சிக்கி தவித்த அவனை அவ்வழியே கடந்து செல்லும் இயேசு சுகமாக்க வல்லவர் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆம், இயேசுவே இவ்வுலகின் மெய்யான ஒளி. பாவத்தில், இருளில், வேதனையில், உபத்திரவத்தில், சோதனையில், வியாதியில் சிக்கி தவிக்கும் ஜனங்களை விடுதலையாக்கவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், நோய்கள் மூலமாக இருளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் வாழ்விலுள்ள இருளை வெளிச்சமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் அவரை விசுவாசியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அவர் உங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மாற்றுவார். உங்கள் வாழ்விலுள்ள பற்றாக்குறை என்னும் இருளை அகற்றி உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதினால் இனி நீங்கள் இருளில் இருப்பதில்லை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன், உங்களால் கூடாதவைகளை அவர் சாத்தியமாக்குவார். பிசாசுக்கு பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். ஜெபம். எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனே, உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி கூறுகிறேன். தேவனே, என் வாழ்வில் உள்ள இருள் யாவையும் அகற்றி உம்முடைய வெளிச்சத்தினால் என்னை நிரப்பும். என் வாழ்வில் நான் சந்தித்து வரும் பிரச்சனைகளிலிருந்து நீரே என்னை விடுவித்தருளும். நீர் ஒருவரே வல்லமையுள்ளவர். நீர் மாத்திரமே என் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். உம்மையே விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே அடியேனை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.